சொல்லுங்க மேடம். சார், இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாரு? இப்போ வந்துருவாரு. ஆ, என்ன விஷயமா பார்க்கணும்? ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி, அங்கே உட்காருங்க. ஓகே. டேய், அந்த சந்திரா வருவா இல்ல? 5 மினிட்ஸ்மா, வந்துருவாங்க. சரி. என்னம்மா, அப்பா சொன்னதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்கம்மா, அவர் இப்பெல்லாம் நம்மள டென்ஷன்லயே வச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறார். இல்லடா சூர்யா, அது இல்ல. நான் அவரை பத்திலாம் நினைக்கல. அவர் சொன்னதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். இந்த மாயாதான். பாவம், அவ நமக்கு விரோதமா காரியம் செஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் கூட இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா என்னை பெருசா அதை அஃபெக்ட் பண்ணிருக்காது. ஆனா இப்போ அவ மனசு மாறி நல்லவளா திருந்தி இப்ப நம்ம குடும்பத்துல உறுதியா ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி ஒரு சம்பவம். அதான், அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. உண்மைதான்மா, சித்தி ரொம்ப இறங்கி வந்துட்டாங்க. நான் தான் சந்திரா. சந்திரா சொல்லுங்க, என்னதான் நடந்தது? சரி சந்திரா, அவ கூட கார்ல வந்தல்ல, அவ பேச்சுல இல்ல நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா? உண்மைய சொல்லணும்னா மாயா மேடம் முதல் நாள் நைட்ல இருந்தே ரொம்ப சந்தோஷமா மாறிட்டாங்க. விடிஞ்சதும் ரெடி ஆயிட்டாங்க. ஏதோ குழந்தை புள்ள மாதிரி நான் அழகா இருக்கேனா முகத்துல சந்தோஷம் தெரியுதான்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாங்க. மேம், கடவுளே, கார்ல வரும்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் மொத்தமா முகத்துல சேர்த்து வச்ச மாதிரியும் தேக்கி வச்ச மாதிரியும் தான் வந்தாங்க. பாவம், நிறைய எதிர்பார்ப்போட தான் கிளம்பி வந்திருக்கா. வணக்கம்யா. வந்துட்டாரு. ஐயா உள்ள வர சொன்னாரு, போங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். வாங்க போலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மேடம், உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? சார், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாயாவை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆ, தெரியும், கேள்விப்பட்டிருக்க. சார், அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா? அப்படியெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை சார். வேற இதை பத்தி டீடைல்ஸ் எங்களுக்கும் எதுவும் தெரியாது. இவங்க மாயா கிட்ட தான் பிஏவா வர்க் பண்றாங்க. சொல்லுமா, உனக்கு சந்தேகப்படுற மாதிரி ஆள் யாராவது இல்ல? ஏதாவது சம்பவம் ஏதாவது நடந்துச்சா? அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை சார். ஓகே மேடம், நீங்கள் வெளியில் ரைட் இருப்பாரு. என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸாக கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் என்னென்னு பார்க்குறேன் மேடம். ஓகே சார், கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மேடம். தேங்க்யூ சார். ஓகே மேடம், வரோம் சார். வாங்க. ஓகே. ஆ
சந்திரா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா உடனடியா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுமா? ஓகே மேம். சரிம்மா, கிளம்புறோம். இப்படி முனைக்கு தொலைறாலோ இவள. இத பாரு, உனக்கே நல்லா தெரியும் நீ என்னதான் முக்குனாலும் முனகுனாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. எந்த இடைஞ்சலும் இல்லாம நல்லா ஜாலியா தானே இருக்க. அப்புறம் என்ன கேடு உனக்கு? ஆமா, இப்ப உனக்கு என்ன தெரியணும்? இப்படி உன்னை அடைச்சு வச்சது யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அதோ பாரு, ஆறு தடவை தட்டி சிக்னல் கொடுத்துட்டாரு என் மாம. அவர் வந்ததும் உனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். ஹாய் மாயா மேடம். இப்படிதான் மாமா, ஏதோ ஒன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. பிளாஸ்டரி போட்டதால ஒன்னும் புரியல. புரியல? ஒன்னையும் என்னையும் திட்டிதான் சொல்லிருப்பா. கேக்குறியா? அந்த பிளாஸ்டரி எடுக்கிறேன். காளி, என்ன விளையாட்டு இது மேடம்? சீரியஸா? இது விளையாட்டு இல்ல மேடம். இப்பதான் லைஃப் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கேன். நான் என் குடும்பத்தோட சேர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் சேரணும்? எதுக்கு சேரணும்? அந்த கூட்டு குடும்பத்துல போய் சிக்கி என்னத்த சாதிக்க போறீங்க? உங்க கேரக்டருக்கு நீங்க இப்படியே சிங்கிளா இருக்கிறதா சரி. காளி, ரொம்ப தப்பு பண்றேன். நான் தப்பு பண்றேனா? என்ன மேடம் நீங்க, இப்பதான் எல்லாத்தையும் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்படி இங்க பத்திரமா வச்சிருக்கனோ அதே மாதிரி ராஜாராம என் கஸ்டடில தான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்ப அவரையுமே அனுப்பலையா? என்ன மேடம் இப்படி எல்லாம் காமெடி பண்றீங்க? ஒரே வீட்டுல ரெண்டு ராஜாம இருந்தா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? என்ன கூட்டிட்டு வந்து பணக்கார வேஷம் கொடுத்து பட்டு மெத்தையில படுக்க வச்சு வசதியான வாழ்க்கை என்னன்னு காட்டி கொடுத்து மாய உலகத்துல வாழ வச்சுட்டு திடீர்னு அதெல்லாம் எதுவுமே இல்லடா நீ வெளியே போடான்னு சொன்னா எப்படி மேடம்? இந்த பிஞ்சு மனசு எப்படி தாங்கும் சொல்லுங்க? டெம்பரரியா தான் வேஷம் போட முடியும் காளி. அதனால பெர்மனன்ட் ஆகணும்னு பேராசப்பட்ட அது உன்னை ஆபத்துல மாட்டி விடும். மாட்டிக்கிட்டா அல்லாடுவேன். கூல் மாயா, கூல். நான் ரொம்ப நாள்லாம் எடுத்துக்க போறதில்ல, சீக்கிரம் முடிச்சிருவேன். கூடிய சீக்கிரமே அந்த வீட்டுல இருக்க டிக்கெட்டுங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே விரட்டி விட்டுட்டு உங்க அக்கா பொண்ணிக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு அந்த நேரத்துல சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்திக்க போறேன். அதுக்கப்புறமா நானும் என் டார்லிங் ரமா குட்டியும் அப்படியே ஊருக்கு போய் செட்டில் ஆயிடுவோம். எப்படி? எங்களை யாருக்குமே தெரியாது. அது நடக்காது. நடக்கும். அது வரைக்கும் நீ சைலண்டா இருக்கணும். இல்லாம இப்படி வீம்பு புடிச்சிட்டு இருந்தா வச்சுக்க, ஏன் ரமா குட்டி உன்னை சும்மா விட மாட்டான். இல்ல ரமா குட்டி, உன்னை கடத்தி வச்சிருக்கிறது யார் தெரியுமா? சாட்சாத் உங்க அக்கா பொன்னிதான்.
எஸ் அப்படிதான் கொளுத்தி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தக தகன்னு பத்திக்கிட்டு எரியும். ரமாக்குட்டி, இதை அப்படியே கொஞ்சம் வாயில ஒட்டி விட்டுரு. எனக்கு பிரிக்க மட்டும்தான் தெரியும், ஒட்ட தெரியாது. காளி வேண்டாம், சொன்னா கேளு. பாய், ஒட்டிடு இல்லனா பேசிக்கிட்டே இருப்பா. ஏய் வேண்டாம், விடு. ஏய் ஏய் அப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு. கொடுக்காத இந்தாங்க, இத படிச்சு பாருங்க. இதையா எங்கிட்ட கொடுக்கற? படிங்கப்பா. படிச்சாச்சாப்பா? நீங்களும் என்ன நம்பல இல்லப்பா. அதுக்காக தான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாயாவை காணோன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதோட கம்ப்ளைண்ட் காப்பி தான் இது. என்னம்மா இப்படி பேசுற? மாப்பிள்ள பேசும்போது நான் அமைதியா இருந்துட்டேன், அதுதான் உன்னோட கோபம். ஏமா, மாப்பிள்ள இப்ப பேசுறதெல்லாம் ஏடா கூடமாத்தானே இருக்கு, அதனாலதான்மா நான் அமைதியா இருந்தேன். அப்பா, யாரும் இதை நம்பணும் நம்ப கூடாதுங்கிறதுக்காக இதை பண்ணல. என் அப்பாவுக்காக, உங்களோட கௌரவத்துக்காக நான் இதை பண்ணேன்பா. எப்ப நீங்களே மனசார அவளை உங்க பொண்ணா ஏத்துக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் நான் அவளை என் தங்கச்சியா ஏத்துக்க மாட்டேனாப்பா. என் தங்கச்சி அப்படிப்பட்ட ஒருத்திக்கு திடீர்னு பிரச்சனைன்னு வரும்போது நாம எல்லாரும் தானே அவளுக்கு துணையா நிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான்ப்பா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்தேன். ஏம்மா, எனக்கு உன்னை பத்தி தெரியாதாம்மா. தாத்தா, அப்பா எங்க? இப்பதான் வெளியே போனாரு. ஏண்டா, அவரை எதுக்கு தேடுற? மா, அவர் தானம்மா அவ்வளவு பேசினாரு, அவர்கிட்ட இந்த பேப்பரை கொடுப்போம். டேய், என்னடா அவருக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? போடா. ஏம்மா, பேரன் சொல்றதும் சரிதானம்மா. மாப்பிள்ளதான் அவ்வளவு பேசினாரு, ஸ்டேஷனுக்கு போனா மாட்டிக்குவோம் அது இதுன்னு. ஏன் தான் அவர் இப்படி மாறிட்டாருன்னு எனக்கே புரியல. வர வர யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு கூட அவருக்கு தெரியல. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இல்ல, உடனே என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன பழக்கமோ. அப்படியெல்லாம் உங்களை பத்தி யாரும் பேசல மாப்பிள. இந்தாங்க, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி எல்லாம் பொண்ணி கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மாயாவுக்கு எதிராக பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. இதை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வெளி உலகமே தெரியாதவண்ணா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆகுறதுல 190 கேஸ் குத்தம் பண்ணவனே முந்திட்டு போய் கொடுத்ததா தான் இருக்கும். அதுதான் சேஃப்னு நினைக்கிறாங்க. தப்பு, அது சேஃப் இல்ல. தோண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா குத்தம் பண்ணவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு ப்ரூவ் ஆயிடும். அப்பா, நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. டேய், நான் ஜெனரலா சொன்னா நீ ஏன்டா பர்சனலா எடுத்துக்கற? சரிங்க, நீங்க மாயா விஷயத்துல என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா மாயா கெட்டிக்காரி, கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாட்டிக்கிட்டதுல இருந்து அவ வெளியில வருவா. அப்படி அவ வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னை பத்தி நீங்க புரிஞ்சுகிட்டா போதும். மாயா திரும்பி வர்றதா? நோ சான்ஸ். பொண்ணு சொல்றது சரிதான். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மாயாவுக்கு வெளியெதிரிங்கன்னு யாருமே இல்லை. இந்த கதையில பொண்ணு தப்பு பண்ணலன்னு நான் ஏத்துக்கிட்டா கூட மாயா காணாம போனதுக்கு காரணம் மாமாவா கூட இருக்கலாம்ல. Thank you.
என்ன நீங்க ஏதாவது ஒண்ணு தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நான் ஏதோ ஓப்பனா பேசுறேன், அது உங்க மனசு கஷ்டப்படுத்துற நான் என்ன பண்ண முடியும்? பாவம் இல்லையா மாயா, அவளுக்கு நியாயம் கிடைக்க வேணாமா? இந்த பாருங்க, மாத்தி மாத்தி நீங்க பேசுறதால பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. மாயாவை எப்ப நான் வெறுக்க ஆரம்பிச்சனோ அப்ப நான் முழுசா வெறுத்தேன், அவன் மேல கோபமா இருந்தேன். ஆனா அவளை மகளா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் மேல உண்மையிலேயே பாசமா தான் இருந்தேன். கோயில்ல வச்சு அவளை என்னைக்கு மகன் சொல்ல போறோங்கிற ஆர்வத்துல காத்துக்கிட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் நீங்களா ஏற்படுத்திக்கிட்ட சாட்சியங்கள். ஆனா அவளை ஏத்துக்க கூடாதுன்றதான உங்க மாஸ்டர் பிளான்? ப்ளீஸ் தயவு செஞ்சு வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்குலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நோ 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 நோ, என் பேச்சுல எப்பயுமே ஒரு உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்கும். எதுங்க உண்மை? முதல்ல நான் காரணம்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருந்தீங்க, இப்ப அப்பாவை காரணங்கிறீங்க. எனக்கு புரியல, இதுல எது உண்மைங்கிறீங்க? மா விடுங்கம்மா, அவர் பேசுறதுக்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம்மா. கரெக்ட், பேச வேணாம். உன் தாத்தா கிட்ட ஏன் இதை பண்ணாருன்னு மட்டும் கேளு, கேட்டு நீயே வச்சுக்க. என்கிட்ட கூட சொல்ல வேணாம், நீங்களே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணி தொலைங்க. செல்லமே, தூக்கம் வந்துருச்சா? என்ன பண்ற? என்ன? ஒன்னும் இல்லையே. இல்ல, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற. நிஜமாவே ஒன்னும் இல்ல. அப்படியா? அப்படின்னா சரி. அம்மா, வீட்டுல நம்ம மட்டும்தான் இருக்குமா? அம்மா அன்னைக்கு வெளியே போயிருக்காங்க, அத்தை முடியாம படுத்திருக்காங்க, அண்ணனுங்க இங்கதான் இருக்காங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. சின்ன தம்பி, என்கிட்ட மறைக்காத, ஏதோ சொல்லணும் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, ஆனா அதை விட்டுட்டு வேற என்னமோ பேசிட்டு இருக்க. அது இல்ல, எல்லாரும் மொத்தமா வெளியே போயிருக்காங்களே, ஏதாவது விசேஷமா? தெரியலே, வரட்டும், ஓபனா கேட்டுடலாம். ஐஷோ, சந்திரு, சூர்யா, மா வா. ஏய், அச்சச்சச்சோ, ஜோசியர் நல்ல விஷயமா தான் சொல்லி அனுப்பியிருக்காரு. என்னம்மா? போன மாசமே ஜோசியர் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு மாசத்துக்கு எந்த விசேஷமும் இந்த வீட்டுல நடக்காதுன்னு தீர்க்கமா சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி வீட்டுல ஒரு மாசமா என்னென்னமோ பிரச்சனை. அதான் அந்த கெட்ட நேரம்லாம் ஐஷுக்கு முடிஞ்சு போச்சு, அதனால இன்னைக்கு விசேஷம். ஜோசியக்காரரே இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறைச்சு கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ஜோசியர் குறிச்சு கொடுத்த அந்த நேரத்துல நல்லபடியா சாந்தி முகூர்த்தத்தை முடிக்கணும். எவ எங்க எப்படி போனா என்ன? இவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் ரொம்ப முக்கியம், அவசியம் இல்ல? ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லையாடா? ஒருத்தி கையை அறுத்துக்கிட்டு சாக கிடக்கறா, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசுல கொஞ்சம் கூட கவலை இல்லாம விசேஷத்துக்கு தயாராகுறியோ? விசேஷத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்க வந்து உட்காருங்க. நான் அவனை மாதிரி விருந்துக்கெல்லாம் வரல, இவங்கிட்ட ரெண்டுல ஒண்ணு கேட்டுப்பலாம் தான் வந்தேன். பாட்டி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுக்கு இப்படி இங்க வந்து தேவலம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க வந்ததே உனக்கு எரிச்சலா தெரியற நேரத்துல
பேசுறது மட்டும் புரியவா போகுது? என்னென்னமோ மாதிரி தாண்டா தெரியும். பாட்டி, நீங்க எல்லாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எல்லாரையும் விட பெரியவங்க நீங்க. உங்களுக்கு கூட உண்மை நிலைமை புரியலன்னா எப்படி? எனக்கு எந்த நிலைமையும் புதுசா புரிய வேண்டியது இல்லை. என் பேத்தி இவன் மேல உசிரியே வச்சிருக்கா. இவனுக்கா உசிரியை விடுறதுக்கு கூட தயாராயிட்டா. ஊர் அறிய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் உக்காந்துருந்தவன் இப்ப எதுவுமே இல்லைன்னு இந்த பணக்கார வீட்டில் வந்து உக்காந்துட்டு விசேஷம் கொண்டாடுறானா? விசேஷம் அப்படி விட்டுற முடியுமா? நானு இங்க பாருங்க பாட்டி, விவரமா பேசுறத நினைச்சு பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க. ஆமாடா, பைத்தியந்தா, நான் பைத்தியந்தான். பெத்தவங்கள குழந்தையா இருக்கும் போதே முழுங்கிட்ட ஒண்ண கஷ்டப்பட்டு ஆளாக்கி விட்டான் பாரு. நான் பைத்தியந்தான்டா, நான் பைத்தியந்தான். என்னம்மா நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க? சின்ன தம்பி என்ன உங்களை கண்டுக்காம அன்பு காட்டாமையா போயிட்டாரு? இங்க பாருங்க, நீங்க மல்ல விஷயத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. அப்ப சின்ன தம்பியை பத்தி உங்களுக்கு நல்லா புரியும். நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதே தப்பு இல்லையா? ஆமா பாட்டி, எங்களுக்கும் உங்களுக்கும் ஐஸ்வர்யா சின்ன தம்பி கல்யாணம் நடந்ததை பத்தி நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க இவ்வளவு வீம்பு பிடிக்கிறது சுத்தமா நல்லா இல்ல. இங்க பாருங்க பாட்டி, உங்களை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா இப்படியே மாத்தி மாத்தி வந்து தகராறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வயசானவங்க கூட பார்க்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். சந்திரு, என்ன நீ பின்ன என்னமா? எப்ப பாரு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. டேய் சும்மா இருடா. இத பாருங்கம்மா, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து புறப்படுங்க. குழப்பத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. சின்ன தம்பியும் ஐஸ்வர்யாவும் தாலி கட்டின புருஷன் பொண்டாட்டிங்கம்மா. இத யாராலையும் இனிமே மாத்தி வைக்க முடியாது. சும்மா பேச்ச வளர்த்துக்க வேணாம். நீங்க முதல்ல வீடு போய் சேருங்க. நான் வேணா உங்களை கார்ல அனுப்பி வைக்கிறேன். ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருன்னு ஒருத்தர் சொல்றா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வாய மூடிட்டு பேசாம இருக்கியடா. நன்றி கேட்டவனே.